நம்முடைய தலைப்பந்தையாக நம் ஆண்டவரே சிறுநாள் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிரம் பண்ணுவாரு. ஆமே. கண்களை மூடி ஆண்டு நோக்கி வேண்டிக்கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நூற்றாயிரத்தை நன்றி கடவுளே. துணிகிறோம். 2021 முதல் மாதத்தை கடந்து வரும்படியாக ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையினால் நிறைந்து அதன் வழியாக இந்த மாதம் முழுவதும் எங்களை பலப்படுத்தி எங்களை காத்து என்ற திருப்பையை வேண்டும் செய்கிறோம். அன்புகளை நல்ல கடவுளே. ஆமே. கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலைகளிலே வாழ்த்துகிறேன். 2021 பிப்ரவரி மாதம் முதல் நாளாக இல்லை நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை உடன்படிக்கையின் வார்த்தையாக பெற்றுக்கொள்ள தெரிந்து கொண்ட திருவசனம் எசையா இறைவாக்கின நூல் 48 பிரிவு 28-29 திருமொழிகள். எசையா இறைவாக்கின நூல் 40 பிரிவு திருவசனங்கள் 28-29. உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றுமுள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர், அவர் சோர்ந்து போவார், கலைப்படையார், அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவர்களிடம் ஊக்கம் பெருகு செய்கின்றார். ஆண்டவரே என்றுமுள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர், அவர் சோர்ந்து போவார், கலைப்படையார், அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகு செய்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, நான் படிக்க கேட்ட இந்த திருவசனம் இவர்கள் இந்த எசையா இறைவாக்கின நூல் 40 பிரிவு என்ற உடனே அது நல்ல மற்றும் கல்வாக்கு ஆறுதலின் வார்த்தைகள், நம்பிக்கையின் வார்த்தைகள், புது வாழ்வுக்கான நம்பிக்கையை ஏற்படுத்தியிருந்த வார்த்தைகள் என்பது நான் பலமுறை கேட்டறிந்திருக்கின்ற படித்திருக்கின்ற திருமறை பகுதியாக இருக்கிறது. எசையா இறைவாக்கு நூல் முதல் 39 பிரிவுகள் என்பது சிறையிருப்பு, எச்சரிப்பு, தண்டனை தீர்ப்பு, மனம் திரும்புவதற்கான செய்தி, இவைகளெல்லாம் உள்ளடக்கிய திருவசனங்களாக இருக்கும். எசையா 40 பிரிவு நம்பிக்கை இழந்த மக்களுக்கு நம்பிக்கை அருள்கின்ற நல்வாழ்வு நிறைந்த ஒரு பகுதியாய் அமைந்திருக்கிறது. திருமறை ஆய்வுகளிலே எசையா இறைவாக்கினோடை 3 பிரிவுகளாக சொல்லுவார். எசையா 1-39 வரை ஒரு பகுதி, 40-55 வரை ஒரு பகுதி, 56-66 வரை அடங்கிய பகுதிகள் 3 பிரிவு. இப்படி திருமறையை பகுத்து வைத்திருக்கிறார்கள். அதிலே இந்த 2 பகுதியினுடைய முதல் பிரிவு பல நம்பிக்கையின் வார்த்தைகளை உள்ளடக்கியிருக்கிறது. குறிப்பாக யூத மக்களுக்கான ஆறுதலின் செய்தியாய், நம்பிக்கையின் செய்தியாய் அது அமைந்திருக்கிறது. அதே வேளையிலே யாரெல்லாம் நம்பிக்கை இழந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் வாழ்வுக்கான எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த எசையா இறைவாக்கினருடைய இந்த வார்த்தைகள் பலம் அளிக்கின்ற வார்த்தைகளாக
அமைந்திருக்கின்றன. அதிலே குறிப்பாய் இந்த நாளிலே அருளப்படுகின்ற இந்த வார்த்தை, உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே, அவர் என்றென்றைக்கும் இருக்கின்ற கடவுள். பழைய மொழிபெயர்ப்பிலே அனாதி தேவன் அடைக்கலம், அவர் எப்பொழுதுமே சோர்ந்து போவதில்லை, அவர் இணைப்படைவதும் இல்லை, கலைப்படைவதும் இல்லை, என்றென்றைக்கும் வாழ்கின்ற கடவுள். அவர் வாழும் கடவுள், அவர்தான் நம்முடைய கடவுள், அவர் அனைத்து மக்களுக்குமான கடவுள், அனைத்து நாடு, அனைத்து மொழி, அனைத்து சமயங்கள், பலவிதமான நம்பிக்கைகள். ஏன் கடவுளே இல்லை என்று சொல்லுகின்ற மக்களுக்கும் அவர்தான் கடவுள். கடவுள் இல்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள், ஆனால் கடவுள் இருக்கின்றார். அவரே எல்லா மக்களுக்கும், எல்லா மக்களினங்களுக்கும் கடவுளாய் இருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையிலே என்றென்றைக்குமான கடவுள், அவர் நேற்று இருந்தார், இன்றைக்கு இல்லை என்பது அல்ல, அல்லது இன்றைக்கு இருக்கிறார், நாளைக்கு இல்லை என்பது அல்ல, அவர் என்றும் உள்ள கடவுள். நேற்று இருந்தார், இன்றைக்கு இருக்கிறார், நாளைக்கும் அவர் இருப்பார். நம்முடைய பூதாதிகளோடு அவர் இருந்தார், நம்மோடு இருக்கின்றார், நாளை நம்முடைய பிள்ளைகளோடும் அவர் இருப்பார். தலைமுறை தோறும் அவர் ஆசீர்வதிக்கின்ற கடவுளாய், ஆற்றல் அளிக்கின்ற கடவுளாய், நம்பிக்கையின் கடவுளாய் அவர் இருக்கின்றார். வாழும் கடவுள், என்றென்றைக்கும் வாழும் கடவுள், எல்லா காலங்களுக்குமான கடவுள், நமக்கு கடவுள், நம்முடைய மூதாதையும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். அவர் இதுவரை சோர்ந்து போனதில்லை, இதுவரை அவர் கலைப்படைந்ததில்லை. தகப்பன் தன் பிள்ளையை தோழின் மேல் சுமக்கிறது போல நம்முடைய மூதாதையர்களை சுமந்து வந்தார், நம்மையும் அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். இனி வரும் காலத்திலே நம்முடைய பிள்ளைகளையும் அவர் சுமந்து கொள்வார். கடந்த மாதத்திலே சுமந்தார், இந்த மாதத்திலும் அவர் சுமப்பதற்கு நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். அவர் நம்மை சுமந்து கொள்வதற்கு எப்பொழுதும் மனம் விருப்பம் உள்ள ஆண்டவராய் இருக்கின்றார். உன் காலை தள்ளாடு விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை என்று சொல்லி திருப்பாடல் 121 படிக்கின்ற அந்த செய்தியினுடைய வேறு ஒரு வடிவமாக இந்த வசனம் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் கலைப்படைவதில்லை, சோர்வடைவதும் இல்லை. அவர் தம்மில் தாமே சோர்வடையாத, கலைப்படையாத ஆண்டவராய் இருப்பது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளை சோர்வடையாமல் பாதுகாக்கின்ற கடவுள். நம்பிக்கையிலே தளர்வடையாமல், சோர்ந்து போகாமல், பலவீனப்பட்டு போகாமல், நம்மை பலப்படுத்தி, நம்மை ஆற்றல் படுத்துகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். அவர் தம்மை தாமே ஆற்றல் படுத்திக் கொள்கின்றார், சோர்ந்து போகாதவராய் இருக்கின்றார். அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற அவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு அவர் நம்பிக்கையின் ஆண்டவராய் இருக்கின்றார். அதுதான் நமக்கு ஆண்டவர் இசையை வாழ்க்கையின் மூலமாக இன்றைய நாளிலே அது என்ற செய்தி. கடவுள் விண்ணுலகினுடைய இலைகளை படைத்தவர், அனைத்து படைப்புகளுக்கும் அவர் படைப்பாளர், என்றென்றைக்கும் ஆன கடவுள், அனைத்து ஆற்றல் நிறைந்த கடவுள். முதல் உடன்படிக்கையில் ஏஷராய் அப்படின்னா அனைத்து ஆற்றல் நிறைந்த கடவுள், ஆல்மைட்டி காட். அவர் அனைத்தையும் படைத்தவர், அனைத்து ஆற்றலும் நிறைந்தவர், எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கின்ற கடவுள். ஆம்னிஷியன்ட் காட், ஆம்னிபோட்டன்ட் காட், ஆம்னிப்ரெசன்ஸ், எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கின்ற கடவுள். இந்த கடவுள் நம்முடைய கடவுளாய் இருக்கின்றார். நம்முடைய மூதாதையோடு அவர் இருந்திருக்கிறார், இப்போது நம்மோடும் இருக்கின்றார்.
நேற்று அவர் நம்மோடு இருந்தார், இன்றைக்கு நம்மோடு இருக்கின்றார். கடந்த ஒரு மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து உள்ள உணவும் உடுத்த உடையும் பாதுகாப்பான உறைவிடத்தையும் தந்து எல்லா விதமான நாச மோசங்களுக்கும் அவர் நம்மை விலக்கி வைத்து பாதுகாத்திருக்கிறார். ஒருவேளை சில நேரங்களிலே நாம் சோர்ந்து போகின்ற போது அந்த சோர்விலிருந்து நம்மை விழிப்புணர்ந்து நம்மை ஆற்றல் படுத்துகின்ற கடவுளாயிருக்கிறார். எம்பவரிங் காட், த காட் ஆஃப் ரெஸ்டரேஷன், கடவுள் நம்மை மீட்டுருவாக்கம் செய்கின்ற கடவுளாய் இருக்கின்றார். இழந்து போனவற்றை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு மீட்டுருவாக்கத்தின் ஆண்டவராய் இருக்கின்றார். மீட்டுருவாக்கம் என்றால் இதை வெறுமனே வந்து ஒரு கட்டணத்துக்கு வெள்ளை அடிப்பதுதான் வந்து ரெஸ்டரேஷன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். கட்டணத்தை வெள்ளை அடிச்சுட்டாங்க, உடனே அந்த கட்டணம் வந்து செயல்படுவதாக நினைத்துக் கொள்கிறார். ரெஸ்டரேஷன் என்பது ஆத்மாக்களை பலப்படுத்த வேண்டும், நம்பிக்கையான மக்களை பலப்படுத்த வேண்டும். புதிய புதிய ஆலயங்கள் கட்டுகிறார்கள், 10 லட்சம் ரூபாய் போட்டு கோயில் கட்டியிருப்பாங்க, போய் பார்த்தா 10 பேர் தாங்க இருப்பாங்க. நன்மை செய்துவிட்டு ஏழைகளை புலம் தள்ளிவிட்டு நாங்கள் பெரிய மாற்றத்தை செய்துவிட்டோம், சீர்திருத்தத்தை செய்துவிட்டோம் என்று சொல்லுவது அல்ல. வாழ்க்கைக்குரிய நம்பிக்கையே இல்லாத மக்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும். சோர்வுற்று இருக்கின்றவர்களுக்கு, பலவீனமாக இருக்கின்றவர்களுக்கு பலம் அளிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பணியை செய்வதற்கு பெயர் தான் ரெஸ்டரேஷன், மீட்டுருவாக்கம் செய்தல், நம்பிக்கையை துளைத்திருக்கின்ற நிலையிலே நம்பிக்கையை ஏற்படுத்துவது. இந்த நிலையிலே உண்மையான மீட்டுருவாக்கத்தை செய்கின்ற ஒரே நபர் கடவுள் மாத்திரமே. அவர் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் கைமென்களுக்கும் வாழ்வளிக்கின்ற கடவுளாய் இருக்கின்றார். நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையின் ஆண்டவராய் இருக்கின்றார். அவர்களுக்கு அவர் அனைத்தாற்றல் நிறைந்தவராயும் ஆசீர்வாதத்தை அளிக்கின்றவராயும் இருக்கின்றார். அந்த கடவுளும் நம்முடைய கடவுளாய் இருக்கிறார். நமக்கு எப்பொழுது சோர்வு ஏற்படுகிறதோ, எப்பொழுது நமக்கு நம்பிக்கை குறைவு ஏற்படுகிறதோ, எப்பொழுது நாம் குறைவுகளை சந்திக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய குறைகளை அகற்றி நிறைவான நல்ல ஈவுகளை நமக்கு அளிப்பதற்காக வல்லவராயிருக்கிறார். இம்மட்டும் அப்படி இருந்தார், இனியும் அப்படி இருப்பார். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையின் ஆண்டவராய், நம்முடைய தேவைகளை சந்தித்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த சிந்தனைகள், இந்த நம்பிக்கையின் நற்செய்தியோடு நாம் இந்த மாதத்தை தொடங்குவோம். இந்த வழிபாட்டில் பங்கெடுத்திருக்கின்ற நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் இந்த வாகையூர் கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர் அருள்கின்ற நல்வாக்கு. அவர் சோர்வுற்றவர்களுக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவர்களிடம் ஊக்கம் பெருகி செய்கின்றார். அந்த கடவுள் மீது நாம் நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். அவர்தாமே நம்முடைய சோர்வுகளை நீக்கி, நம்முடைய பலவீனங்களை நீக்கி, நமக்கு பலம் அளித்து, நம்மை ஆற்றலிலே பெருகு செய்து வழிநடத்தி காப்பாராக. கடவுள் தாமே இந்த திருவாரத்தை நமக்கு ஆசீர்வாத தருவதாக கண்களை போய் ஆண்டு நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதம் ஊற்றாயிருக்கிற அன்பின் கடவுளே, தாயின் தந்தை மாணவர்களே, இது அருமையான மாத தொடக்க நாளிலே உடைய திருமணங்களில் வந்து ஆண்டவரே உடைய நம்பிக்கையிலே இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை எனக்கு துணை செய்து அதற்காக நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும் நம்பிக்கை குறைவுகளை அகற்றி போடும், எங்களுடைய பலவீனங்களை எடுத்து போடும். உமக்காய் நாங்கள் உறுதியாய் வாழும்படிக்கு எங்களுடைய விசுவாசத்தை, எங்களுடைய பற்றுறுதி வாழ்வை பலப்படுத்தி வேண்டும். உடைய வார்த்தைகளை நிலை நிற்க ஆண்டவர் எங்களுக்கு பலம் தாரும். உடைய வார்த்தைகளை நாங்கள் நிலை நிற்க கூடாதபடிக்கு விசாசமும் எங்களுக்குள்ளாக இருக்கின்ற உங்களுடைய வார்த்தையை எடுத்து போட முயற்சிக்கின்ற வேளையிலே இந்த உலகத்தின் ஆசைகளும் இச்சைகளும்
எங்களை உம்மிடத்திலிருந்து பின்வாங்க செய்யும் முயற்சி கொண்ட போது அவைகளிலிருந்து எங்களை மீட்டெடுத்து எங்களுடைய நம்பிக்கையிலே நாங்கள் உண்மீது வைத்திருக்கின்ற பற்றுதியிலே பலப்படவும் எங்களுடைய பற்றுதி மேம்படவும் ஆண்டவர் உம்முடைய நிறைவான இறக்கங்களின்படியே எங்களை ஆற்றப்படுத்தி பயணத்தை பலப்படுத்தி காத்துக் கொள்கிறார்கள். உடைய உன்னதமான பாதுகாப்பும் பராமரிப்புக்கும் ஆளுமைக்கும் ஒப்புகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை காத்து பயணத்தில் ஆண்டவர் இந்த புதிய மாதம் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்கிறார்கள். இந்த வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கின்றவர்கள், வீட்டிலே இருக்கின்ற பெரியவர்கள், குழந்தைகள், இந்த மாதம் இந்த வாகியூர் கிராமத்தில் இருந்து இந்த உன்னுடைய வார்த்தையை கேட்கின்ற அனைத்து மக்களுடைய தனி மனித வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு அனைத்திலும் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார்கள். எல்லா புதிய மகிமையாவும் ஏறெடுக்கிறோம். இந்த வார்த்தையை காணொலி வழியாக பார்த்து கேட்கின்ற அனைத்து மக்களுடைய உள்ளத்திலும் உம்முடைய மெய்யான அமைதியும் ஆறுதலும் தேர்தலும் ஆற்றலும் பலனும் சுகமும் நிறைந்து காத்தல் வேண்டுமாய் எங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நபர்களுடைய